திட்ட கட்டுமான பணிகள் மேற்கொண்ட தனியார் மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறிய சென்னை மாநகராட்சி சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாயும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் தனியார் மருத்துவமனைக்கு 25 லட்சம் ரூபாயும் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் கட்டப்பட்டு வரும் எம்ஜிஎம் மருத்துவமனை கட்டுமான பணியால் அதிக அளவில் ஒளி மாசு ஏற்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ராஜகோபாலன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ஏற்கனவே கட்டுமான பணிகளை தொடர நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் ஆர் சக்திவேல் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தொடர்ந்து கட்டுமான பணிகள் நடைபெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திட்ட அனுமதியின்றி கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அனுமதித்ததன் மூலம் கடுமை தவறிவிட்டதாக அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் சென்னை மாநகராட்சி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு 2 லட்சம் ரூபாய் எம்ஜிஎம் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டனர். மேலும் 37 லட்சம் ரூபாய் அபராத தொகையை அடையார் புற்றுநோய் நிறுவனத்திற்கு செலுத்தவும் கட்டுமான பணிகள் குறித்து 15 நாட்களுக்கு ஒருமுறை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்.